ஜேன், அன்பு குழந்தையே, வாழ்க்கை உனக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்தது என்று சற்று திரும்பி பார்த்தாய் என்றால் என்ன இருக்கும் என்று தெரியுமா? நிச்சயமாக ஒரு சில காரியங்கள் இருக்கும், அது யாராக இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நேர்ந்த ஒரு சில விஷயங்கள் நியாயமானதாக இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் என்ன கூறுவேன் என்றால், உனக்கு நடந்த அனைத்துமே ஒரு விதமான பாடங்கள்தான். என்னுடைய நாம ஜபத்தை நாள்தோறும் தங்களுடைய வாயில் அதை ஜெபித்தவாறு இருந்தால் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் உங்களுக்கு மிகவும் நன்றாக புலப்படும். எல்லா இடங்களிலும் துரதிருஷ்டம் உன்னை துரத்துகிறது என்று சொல்லியிருந்தேன். அதற்கு என்ன அர்த்தம் என்று உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மேலும் வரக்கூடிய ஒரு சில காரியங்களை வைத்து உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியும். பிரச்சனைக்குரிய தீர்வாக என்று உன்னை காண உன் இல்லம் வருகிறேன். உன்னுடனே நானும் வாழ்கிறேன். நீ சிரித்தாய், உன் சிரிப்பை பார்த்துவிட்டு என் மனம் சந்தோஷமாக இருக்கும். நீ அழுதாய், உனக்கு முன்னர் நான் உன் சாய்தேவா, உனக்காக வழியை தாங்குகிறேன். இப்படி உன் மனதில் எல்லா உணர்வுமா என் ரூபத்தை வைத்து நீ நேசிக்கிறாய். அப்படி இருக்கையில் என் உயிர் நீதானே. உன்னுள் உனக்காக வாழ்கிறேன். என் குழந்தைகள் அனைவரின் இதயத்தில் நான் இருக்கும் போது எனக்கு எப்படி மரணம் நிகழும்? வழியில் நீ கதறும் ஓசைக்கு நான் எதிர் ஓசை கொடுத்து வழியை ஏற்கிறேன். உன் வழிகள், உன் துன்பங்கள் என்பது எனக்கானது. என்றும் நீ மகிழ்வுடன் வாழதான் ஆசைப்படுவேன். என்றும் உனக்காக உன் அம்மாவாய் அப்பாவாய் இருப்பது நான் மட்டுமே. மனதிற்குள் கஷ்டங்களை வைத்துக் கொண்டு வருந்தாதீர்கள். அப்பா என்னிடம் மனம் விட்டு வேண்டினால் நிம்மதி பிறக்கும். சீக்கிரமே உனக்கு நல்ல வழியும் பிறக்கும். என்னை முழுவதுமாக நம்பு. அப்போது உனக்கு இளைப்பாறுதல் செய்வேன். என்னிடம் முழு மனதோடு கேள். என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன். சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதில்லை, போதனை செய்வதற்காகவே வருகின்றன. போதனையை உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும். ஒவ்வொரு நிலையை நினைத்தும் வேதனைப்படுகிறாய். பிள்ளை நலரை நினைத்து வேதனை, இழந்து போனதை நினைத்து வேதனை, நோக செய்பவர்களை நினைத்து வேதனை. இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய்? தேவையில்லாத விஷயங்களிற்கு வருந்துவதை முதலில் நிறுத்து. என்ன சாதித்தாய்? இத்தனை நாளாக வேதனையில் ஒரு மூலையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாய். நீ என்ன சாதித்தாய் என்று மட்டும் யோசித்து பார். தேவையில்லாத உன்னுடைய இந்த கற்பனை அனைவரையும் நோகடிக்கிறது. உன் வீட்டில் உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னுடைய முகபாவனையை வைத்துதான் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதை நீ நம்பு. தேவையில்லாத காரியங்களை நினைத்து வருந்துவதை நிறுத்து. எல்லாம் நல்லதற்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. எத்தனை முறை ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்து வரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே. அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார். நேர்மைக்கு என்றுமே மரணம் இல்லை. உனது உழைப்பை பிறர் உறிஞ்சும் போதும் உன் உழைப்பின் பலனை பிறர் அனுபவித்து விட்டு உன்னை அவமானப்படுத்தும் போதும் வருத்தப்படாதே. அவர்கள் உன் கர்மாக்களையும் பாவங்களையும் அனுபவித்து உன்னை விடுதலை செய்கிறார்கள். நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிந்திருக்கிறேன். நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம்
அவை உனக்கு நம் நன்மை விளைவிக்கும் என்பதால்தான். பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் ஆசீர்வாதத்தோடும் மீண்டும் உன்னிடமே வந்து சேரும். உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. நீ எனக்காக பொறுமையாக காத்திரு. நிச்சயமாக நல்லது நடக்கும். நன்மைகள் என்பது காற்று போல, நாம் ஒருவருக்கு நன்மை செய்தால் அது நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு விடிவெள்ளியாயிருக்கும். அது தரும் மன நிம்மதியும் நிறைவும் தான் நிரந்தரம். இதை புரிந்து கொள். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ அழைக்காமலேயே நான் வருவேன், ஏனெனில் நீ என் பிரியமான குழந்தை. என்னிடம் சரணடைந்து விட்ட ஒருவர் தனது எதிர்காலத்தை பற்றியோ தற்போது உள்ள இக்கட்டான சூழ்நிலையை பற்றியோ கவலை கொள்ளக்கூடாது. வீண் கவலை எந்த விதத்திலும் பலன் தராது. மாறாக என் மீது நம்பிக்கை இல்லாமையே அது காட்டுகிறது. நடப்பது எல்லாம் எனது விருப்பம். நீங்கள் வேண்டியதையெல்லாம் நான் தருவேன் என்பது தவறான கருத்து. உன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நான் அறிவேன். ஆனால் என் குழந்தைக்கு எது நன்மையோ அதை மட்டும்தான் நான் நினைப்பேன். கலங்காமல் இரு, பயப்படாதே. சில வாயிற்கதவை நான் திறந்தேன், உன் மனம் அதை ஏற்கவில்லை. என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் துவங்கிவிட்டேன் என்பதையும், அதனால்தான் நீ சோதனைகளை அனுபவிக்கிறாய் என்பதையும் உனக்கு பல முறை அறிவித்து வைத்திருக்கிறேன். இப்போது அதை நினைவுபடுத்துகிறேன். கலங்காமல் இரு. தாமதமானாலும் தப்பாமல் கிடைக்கும் இதுதான் என்னுடைய வாக்கு. உங்கள் செயல்களில் உங்களை விட நானே முன்னால் நிற்பேன். நீங்கள் விழிப்புணர்வு இன்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்புடன் உங்களை முன்னின்று நடத்த வைக்கிறேன். உதவிக்கு யாரும் இல்லை என வருந்தாதே. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். தைரியமாக போராடு. உன் கஷ்ட காலங்கள் இதோ முடிவுக்கு வந்துவிட்டது. நிச்சயமாக நல்லது நடக்கப் போகிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்த உன் பொறுமையும் நம்பிக்கையும் இனி உனக்கான எல்லாம் வரிசையாய் வந்து குவியப் போகிறது. நீ எனது பொக்கிஷம். ஆகையால் ஏமாற்றங்கள் விரக்தி இதில் இருந்து உன்னை விலக்கிதான் வைப்பேனே தவிர உன்னை அதில் மூழ்காடிக்க விடமாட்டேன். இது சத்தியம். எல்லாம் நன்மைக்கே என்று நண்பு. உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும். உனக்குள்ளேயே என்னை வைத்துக் கொண்டு என்னை தேடி ஊர் ஊராக ஓடுவதும் என் பெயரை மறந்து மற்றவற்றை உச்சரிப்பதும் ஏன்? என்னை நினைப்போருக்கு தலைமுறை தலைமுறையாக நான் துணை நிற்பேன். நான் உன்னுடன் இருக்கும் போது உனது கவலைகளை எனது பாதத்தில் சமர்ப்பித்த பின்னர் கவலை எதற்கு? எனது மகிமைகளை கண்டும் ஜெயிந்த ஏக்கம் உனக்கு. உனது சோதனை காலம் முடிந்த பின்னர் நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் தரும் சோதனைகள் தான் நீ படும் வேதனைகள் என்று நான் இதற்கு முன்னதே கூறியிருந்தேன். அதனால் அந்த வாக்கின்படி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை மிகவும் எளிதில் சீக்கிரமாக செய்து விடுவேன். ஆனால் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். உனக்கான தேவை என்னவோ அதற்குள்ளேயே உன்னுடைய ஆசையையும் கொண்டு வர வேண்டும். அந்த ஒரு விஷயம்தான் தேவைக்கு அதிகமாக ஆசைப்பட்டால் அது பேராசை. ஆகையால் ஆசைக்கும் பேராசைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் ஒவ்வொரு விஷயத்தையும் நகர்க்க தொடங்க. ஜிப்படிக்கு உன் சாயப்பா.
எல்லா